வாங்கிட்டு கொடுத்துருக்கேன். பாராளிகள் பற்றி வேற வழி இல்லாம அந்த நோட்ஸ் வாங்கின வாங்கிக்கலாம், அதில் கொடுத்துருக்க நீ எழுது, திரும்ப எழுதி நோட்டில் எழுது, ரெண்டு எழுதிக்க பரா. எப்பா ஒரு அஞ்சாறு கணக்குல நடத்தும், அதை மட்டும் பாரு, பரீட்சையில 25 கணக்குல வந்துரு சரியா. அதுக்குள்ள நம்ம இதெல்லாம் நீ பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்க, எழுதிக்க ரெண்டு கமா நோட்ல எழுது, ரெண்டு கமா மூணு கமா அஞ்சு கமா ஏழு கமா பதினொன்று கமா பதிமூணு கமா பதினேழு கமா பத்தொன்பது கமா இருபத்தி மூணு கமா இருபத்தொன்பது கமா முப்பத்தொன்னு கமா முப்பத்தி ஏழு கமா நாற்பத்தொன்னு கமா நாற்பத்தி மூணு கமா நாற்பத்தி ஏழு கமா ஐம்பத்தி மூணு கமா ஐம்பத்தொம்பது கமா அறுபத்தொன்னு கமா அறுபத்தி ஏழு கமா எழுபத்தி ஒன்று கமா எழுபத்தி மூணு கமா எழுபத்தொம்பது கமா எண்பத்தி மூணு கமா எண்பத்தொம்பது கமா தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தேழு. இதுதான் பாராயணம், ஒன்னுல இருந்து நூறு வரைக்கும் பாராயணங்கள் சரியா. இப்ப நேற்று பரிசு என்ன கேட்டான்னா அறுபதுக்கு சரி முப்பதுக்கும் எழுபதுக்கும் இடையே உள்ள பாராயங்கள் எண்ணிக்கை நேற்று டிஇட்ல ஃபர்ஸ்ட் பேப்பர்ல சரியா. அப்ப பாரு நேற்று கேட்ட கேள்வி, முப்பதுக்கு எழுபதுக்குள்ள பாராயம் எண்ணிப்பாரு, முப்பது அறுபது கேட்டேன், எழுபது இல்ல முப்பதுக்கு அறுபது, முப்பதுக்கும் அறுபதுக்கு இடையில பாயல் பாருங்க, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு புரியுதா. நேற்று கேட்டா கொஸ்டின்ல சரி எழுதிக்க, முப்பதுக்கும் எழுதிக்க, முப்பதுக்கும் அறுபது எழுதுமா கொஸ்டின், முப்பதுக்கும் அறுபதுக்கும் இடையே உள்ள பகாயன்கள், முப்பதுக்கும் அறுபதுக்கும் இடையே உள்ள பகாயன்கள் எண்ணிக்கை என்ன, முப்பதுக்கும் அறுபதுக்கும் இடையே உள்ள. ஏமா நீங்க என்ன எழுதுக்கு வாங்க, என்ன தர்பூசி சாப்பிட வந்தீங்களா, வாமா உள்ள போய் இங்கே இருப்பா முத வந்துருங்க உள்ள, அங்கேயும் நிக்காதீங்க. இது நேற்று டிஇடி போட்டுங்க, டிஇடி பேப்பர் ஒன் அப்படின்னு போட்டுங்க, டிஇடி பேப்பர் ஒன்ல கேட்டது எங்க கேட்டாங்க, டிஇடியில கேட்டிருக்கான். அப்ப எண்ணி பாரு, கண்ணை முடிச்சு பாக்கணும், கண்ணை நல்லா முடிச்சு பாரு. அப்ப முப்பது முப்பது மேல என்ன பண்ணுது, முப்பத்தொன்னு அப்படின்னு முப்பத்தி ஏழு அது எழுதி பக்கத்துல முப்பத்தொன்னு முப்பத்தி ஏழு நாற்பத்தொன்னு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தொன்பது எண்ணி பாரு, எத்தனை நம்பர் பாரு, ஏழு. நேரு பரிசு கேட்டானுமா புரியுதா, ரைட்டு சரி. அடுத்த கேள்வி எழுது, அதாவது மிகச்சிறிய பகாயன் எழுதிக்க, மிகச்சிறிய பகாயன் எது, ரெண்டு, மிகச்சிறிய பகாயன் ரெண்டு, மிகச்சிறிய பகாயன் ரெண்டு. இப்ப நான் சொல்ல கேள்மா நீ, நான் அந்த கொஸ்டின் வர கமணி, மிகச்சிறிய பகாயன் என்ன, ரெண்டு சரியா. இரட்டை பகாயன் எழுதிக்க, இரட்டை பகாயன் என்ன, ரெண்டு. இரட்டை பகாயன் வந்து ரெண்டு, இரட்டை பகாயன்களின் எண்ணிக்கை எத்தனை, ஒன்னு எழுதிக்க, இரட்டை பகாயன் ரெண்டு எழுதிய, இரட்டை பகாயன் ரெண்டு, இரட்டை பகாயன் ரெண்டு. அதே போல என்ன, இரட்டை பகாயன்களின் எண்ணிக்கை எழுதிக்க, ரெண்டாம் நம்பர் ஒண்ணு எனக்கு, இரட்டை பகாயன் எண்ணிக்கை எனக்கு மொத்தம் ஒன்னு, ரைட்டு ஒன்னு, இரட்டை பகாயங்களின் எண்ணிக்கை ஒன்னு, ரைட்டு. அடுத்த கேள்வா, அடுத்த என்னன்னா, அதாவது ஒன்னு என்ற எண் பகை என்னும் எல்லாம் பகை எழுதிக்க, ஒன்னு என்ற எண், ஒன்னு என்ற எண், ஒன்னு என்ற எண், ஒன் இஸ் நேயர் என்ன, பிரைம் நம்பர் நார காம்போசிட் நம்பர் சரியா, ஒன் இஸ் நெய்தர் பிரைம் நம்பர் நார காம்போசிட் நம்பர், ஒன் என்பது பகை என்னும் இல்ல பகா என்னும் இல்ல. நேற்று டிஇடி என்ன கேட்டா நான் கேள்வி எழுதிக்க, கீழ்கண்டவற்றுள் ஒன் என்பது பகை என்னும் இல்ல பகா என்னும் அல்ல, அவ்வளவு முடிச்சு அவ்வளவு முடி சரியா. ஒன் என்பது பகை என்னும் இல்ல பகா என்னும் அல்ல, ரைட் ஓகே. இப்ப கேள்வி எழுதிக்க, நேற்று டிஇடி கேட்டது கீழ்கண்டவற்றுள் எழுதிக்க, கீழ்கண்டவற்றுள் மிகச்சிறிய பகையன் எது, கீழ்கண்டவற்றுள் மிகச்சிறிய பகையன் எது. எங்க வீட்டுக்கு ஏத்து வீட்டுக்கார பையன் மூட்டிக்கா ஆன்சரு, ரெண்டும் மூட்டிக்கா எங்க வீட்டுக்கு, இப்ப எங்க வீட்டுக்கு ஏத்து வீடு, அவன் டிஇடி எழுதிருக்கா எம்ஏ பிஎட் இங்கிலீஷ் அது பிள்ளை நம்ம கிளாஸ் கார உள்ள கொஸ்டின் நேற்று வாங்கியிருக்கேன், ஏன்னா பகாயன் எப்ப கேட்பான்னு பாக்குறேன், ரெண்டாம் நம்பர் போட்டிக்கான், என்னடா அப்படி போட்டிருக்கேன்னா, ஆமா சார் பகாயன் இல்ல இது பகையன்னு கேட்டிருக்கான் என்கிட்ட. அப்ப என்னன்னா கிளாஸ்க்கே வந்தது இல்ல எனக்கு தெரியும், அப்ப கிளாஸுக்கு வந்து வந்தோம்னா அது புரியல, நம்ம ஒண்ணுன்னா சொல்றதுனா கவனிச்சு பாக்கணும், ஏன்னா அவ்வளவு விஷயங்களை சேகரிச்சு வந்து நாங்க சொல்றோம், நீ அப்ப இது கவனிக்கிற இதை மட்டும் பாத்தீங்கன்னா போது, ரெண்டு கேள்வி வந்து பரிசையில இப்ப குரூப் டூ ஏன் போறியா போலீஸ் போறியா பரிசையில் இருக்கு கொஸ்டின் சரியா எழுதிக்க, கீழ்கண்டவற்றில் மிகச்சிறிய பகையன் எழுதிக்க, ஏ ஒண்ணு, ஏ ஒண்ணு பைத்தியம் ஏன்னு போட, நீல படிக்க முடியும் ஏ போடு, கொஸ்டின் பார்த்து இல்லையா ரைட் ஒண்ணு விட்டு விட்டு, பி கொஸ்டின் பார்த்துக்கே பார்த்து இல்லையா, அப்ப கேப்சல் ஒண்ணு கேப்சல் எழுது இல்லைன்னா சுமால் எழுது, ஏமா கொஸ்டின் டிஎன்பிஎஸ் கொஸ்டின் பார்த்து இல்லையா எங்க பார்த்துக்க, நீ எழுது ரெண்டு
சி நாலு டி ஆறு. இதை கொஸ்டின் நேற்று கேட்டது எழுதவங்களுக்கு தெரியும். அப்ப கண்ணு கண்ணை முடிச்சு பாரு, ஒன்னு என்ன பண்ற பகை என்னமல்ல பகா என்னமல்ல. கேள்வியை படிச்சுக்கிற கேள்வியை நல்லா படிக்கிற பகை என்னமல்ல பகா என்னமல்ல. ரைட், ரெண்டாம் நம்பர் என்ன இரட்டை பகாயன். அப்ப அதும் அல்ல கொஸ்டியை பாக்குறேன். அவ்வளவு நேரம் தெரியும், நான் கணக்கு படிக்கிற போல நாசமா போயிட்டு சொல்லக்கூடாது, புரியுதா? அதாவது எல்லாரும் ஒண்ணுதான், இந்த உலகத்துல பிறந்த மனுஷன் எல்லாரும் ஒண்ணுதான், அறிவு எல்லாருக்கும் ஒண்ணுதான், உனக்கு அறிவு இருக்குது எனக்கு அறிவு இருக்குது எல்லாத்துக்கும் வேற. நீயா அறிவு எடுத்தாலும் இருக்கக்கூடாது. இந்த கொஸ்டின் படிக்கணும் பகையன்னு கொடுத்துருக்கான். அப்ப ரெண்டாம் நம்பர் பகாயன் விட்டுருவான். இப்ப நாலாம் நம்பர் வரேன்னு வச்சுக்க, நாலாம் நம்பர் எப்படி பகையன் எப்படி ஒன்னாம் அளவுக்கு ரெண்டாம் அளவுக்கு நாலாம் அளவுக்கு. ரைட், இது ஒண்ணு முடிச்சு அப்படி வச்சுக்க. ஆறாம் நம்பருக்கு வா, ஒன்னாம் அளவுக்கு ரெண்டாம் அளவுக்கு மூணாம் அளவுக்கு ஆறாம் அளவுக்கு. அது நாலு நம்பர் அளவுக்கு எட்டு நம்பர் அளவுக்கு மூணு நம்பர் அளவு. அப்ப எது மிகச்சிறிய பகையன் எது? நாலு. இது நேற்று கேட்டானுமா கொஸ்டின்ல? இது நேற்று கேட்டியா டிஇடில? சரியா? ரைட், அடுத்து வேண்டது பழைய குரூப்புகளை கேட்டது எழுதிக்க. பழைய குரூப்புகளை கேட்டது அப்படி சொல்றது முதல் ஐந்து பதாயங்களின் கூடுதல் எழுதிக்க. முதல் இதில் பலவர்கள் நடத்தியாச்சு. முதல் ஐந்து பதாயங்களின் கூடுதல், முதல் ஐந்து பதாயங்கள் பொறுமையா இருந்து அஞ்சு கணக்கு நடத்துல, அஞ்சு வாரம் நடத்த பறிச்சு முடிஞ்சு போயிரு. சரியா? இருபத்தி ஏழு போட்டலாம். முதல் ஐந்து பதாயங்களின் கூடுதல் என்ன? அப்ப எழுதலாம். முதல் ஐந்து பதாயம் என்ன? ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்று. அப்ப என்ன கூட்டு? இருபத்தி எட்டு வரல, இருபத்தி எட்டு. ரைட், கூட்டி போட, இருபத்தி எட்டு கூட்டி போடுமா, வைக்கப்படாத. ரைட், அடுத்து அடுத்த எனக்கு அடுத்த எனக்கு எப்ப கூட வாசல போறாதான் சொல்லாத. முதல் ஐந்து பகையனா ரெண்டு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது இல்ல, ஒன்பது பகையன் பதினொன்னு கூட்டினா இருபத்தி எட்டு. அடுத்த எனக்கு முதல் ஐந்து பகாயங்களின் சராசரி கான் எழுது. முதல் ஐந்து பகாயங்களின் சராசரி கான், முதல் ஐந்து பகாயங்களின் சராசரி கான். ரைட், அப்ப முதல் ஐந்து பகாயம் எத்தனை? இருபத்தி எட்டு இருந்துச்சா? சராசரி என்ன? சிக்மா எக்ஸ் பை என் உறுப்புகளின் கூடுதல் பை, ஐயோ கூடாது. சராசரி என்ன? உறுப்புகளின் கூடுதல் பை உறுப்புகளின் எண்ணிக்கை, சிக்மா எக்ஸ் பை என். அப்ப மொத்த நம்பர் எத்தனை? இருபத்தி எட்டு. எத்தனை நம்பருக்கு நம்பர்? அஞ்சு. இருபத்தி எட்டு அஞ்சாம் அளவுக்கு எவ்வளவு? அஞ்சு புள்ளி ஆறு. இருபத்தி எட்டு அஞ்சாம் அளவுக்கு தான் அஞ்சு புள்ளி ஆறு. இருமாறுமா எழுதாத எப்படி வகுத்த சொல்லு சொல்லு. இருபத்தி எட்டுக்கா இருபத்தி எட்டு அஞ்சு இருக்கு, அஞ்சு அஞ்சு புள்ளி. அனகாதல நீ முப்பது இருக்குமா? புள்ளி வச்சு முப்பது வருது, முப்பது எத்தனை அஞ்சு இருக்கு. ரைட், அவ்வளவு பகுத்து பாரு வீட்டுல சோத்துட்டு. அடுத்து இது நிறைய பேர் எப்படின்னா செய்ய மாட்டானுங்க, உங்களால முடிய அது சடவு அவ்வளவு. அடுத்தது அடுத்த கேட்குமா? முதல் ஐநூத்தி டி வச்சாம கேட்டது. இது வந்து இந்த கணக்கு எழுதிக்க, இது குரூப் ஒன் போட்டு பக்கத்துல சரியில்ல. இப்ப நான் சொன்ன குரூப் ஒன் போட்டுக்க, பழைய குரூப் ஒன் குரூப் ஒன்ல கேட்டது குரூப் ஒன். பக்கத்துல டி வச்சிருக்க. முதல் பத்து பகாயங்களின் வீச்சுக்கான், முதல் பத்து எல்லாமே பகாயங்களுக்கு கேள்வி இருந்தது. முதல் பத்து பகாயங்களின் வீச்சுக்கான், பத்து பகாயங்களின் பத்துன்னு பத்தாம் நம்பர் போடுமா பைத்தியமே. முதல் பத்துன்னு எழுதாத, நீ படிக்கிற போது எங்க இந்த கணக்குல நம்பர் எழுது, என்னால எழுதாத எழுத்து எழுதாத. பத்து பகாயங்களின் வீச்சுக்கான், வீச்சுக்கான் இப்ப போடுறான். அப்ப முதல் பத்து பகாயம் பாரு, ரெண்டு எழுது, ரெண்டு எழுதுமா வரிசையில் எழுதுமா? ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்று பதிமூணு பதினேழு பத்தொன்பது இருபத்தி மூணு இருபத்தி இருபத்தி ஒன்பது. இப்ப என்ன இதுல வீச்சு என்ன? பெரிய நம்பர் மைனஸ் அந்த ஓட்டு நீ கொடுத்துருக்க எல் மைனஸ் எஸ். பெரிய நம்பர் என்ன? இருபத்தி ஒன்பது. சின்ன நம்பர் என்ன? ரெண்டு. இருபத்தி ஒன்பது ரெண்டு போனா இருபத்தி ஏழு எழுதிக்க. இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு அதுல எனக்கு எழுதுமா? மிகச்சிறிய பகாயன் இது ரெண்டு. மிகச்சிறிய பகாயன் இது ரெண்டு. யாருக்கு மைண்ட் ஓடனே மிகச்சிறிய பகாயன் ரெண்டு வந்து ஆரம்பிக்குது. மிகச்சிறிய பகாயன் என்ன? ரெண்டு. கணக்குது இருபதுக்கு குறைவாக உள்ள அதாவது கூடுதல் எழுபது, கூடுதல் எழுபதுக்கு குறைவாக, கூடுதல் 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 எழுபதுக்கு குறைவாக உள்ள, கூடுதல் எழுபதுக்கு குறைவாக உள்ள பகாயங்களின் எண்ணிக்கை என்ன? கூடுதல் எழுபது 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 குறைவாக உள்ள பகாயம், அதாவது ஒண்ணு இல்ல நம்ம பகாயங்களை கூட்டினோம்னா எழுபது கீழே வரக்கூடிய நம்ம நம்பர் எத்தனை கேட்கலையா? மொத்த நம்பர். அப்ப எத்தனை நம்பர் வரு? நீ என்ன நம்பர் சொல்லு?
பத்தா இல்ல இல்ல அவன் என்ன சொல்றானா question the what is the total number of prime numbers less than 17 here what is the total number of prime numbers less than 17 எல்லவும் குறைவா இருக்கக்கூடிய ஏ மொத்த நம்பர் எத்தனை சொல்லு எவ்வளவு அப்படி போட 70 வரைக்கும் இல்ல 70 கீழே அப்ப 67 வரைக்கும் இருக்கக்கூடிய பராயங்கள் அது போல எத்தனை எண்ணு 19 எண்ணிக்கை 67 வரைக்கும் இருக்குமா நம்பர் 70 கீழே இருக்கிற சரியா 70 கீழே உள்ள பராயங்களின் எண்ணிக்கை என்ன கொஸ்டின் அப்படி 70 கீழே கூடுதல் மட்டும் இல்லையா 70 கீழே உள்ள பராயங்களின் 70 100 வரைக்கும் எத்தனை பராயங்கள் மொத்தம் 25 100 வரைக்கும் எவ்வளவு 25 50 வரைக்கும் எத்தனை பராயங்கள் இருக்கு 15 அதே 70 வரைக்கும் எத்தனை கொஸ்டின் 70 வரைக்கும் இருக்கக்கூடிய பராயங்கள் எண்ணிக்கை எவ்வளவு 19 சரி 60க்கும் 75க்கும் இடையே உள்ள பராயங்களின் கூடுதல் என்ன 60க்கும் 75க்கும் இடையே 60க்கும் 75க்கும் இடையே உள்ள பராயங்களின் கூடுதல் என்ன நாலா கூடுதல் சொல்லு 60க்கும் 75க்கும் இடையே உள்ள பராயங்கள் எண்ணிக்கைகள கூடுதல் சொல்லு அப்ப 60க்கு 70க்கு பாரு 61 அந்த நம்பர் பாரு 61 அப்புறம் என்ன 60 இவனை முடிச்சிடலாம் INS கர்ணா INS கர்ணா ஜூலை 2012-2014 ஜூலை 12-2016 கப்பல் படையில் சேர்ந்த இடம் கப்பல் படையில் சேர்ந்த இடம் எது விசாகப்பட்டினம்